சுக்கராச்சாரியார் மகங்களான ஷுந்த் மற்றும் அர்மக்களிடம் கல்வி கற்க பிரகலாதனை அனுப்பி வைத்தான் ஹிரண்யகசிபு. பிரகலாதனின் மனதில் விஷ்ணுவை பற்றிய நன்மதிப்பு இருப்பதை அவர்களிடம் கூறி அவன் மனதை எப்படியும் மாற்றி தன்னை மூ உலகிற்கும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய சொன்னான். ஆனால் குழந்தை பிரகலாதனின் மனதில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆழமாக குடிகொண்டிருந்தார். அது ஹிரண்யகசிபுவிற்கு தெரியாது. குழந்தைகளே, முதல்ல நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நண்பர்கள் யார் விரோதிகள் யார்னு நாம தெரிஞ்சிக்கணும். புரிஞ்சுதா? ஆனா குருவே, எனக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்லையே. குழந்தை, தேவர்கள் தான் அரக்கர்களுக்கு மிகப்பெரிய எதிரி. அவர்களை காப்பாத்துறதே அந்த மகாவிஷ்ணு தான். குருதேவா, மகாவிஷ்ணு இந்த உலகத்தையே காப்பாத்துறவரு. அப்படி இருக்கும் போது அவர் நமக்கு எப்படி எதிரியா இருக்க முடியும் குருதேவா? பிரகலாதா, உன் மனசுல யார் இப்படி ஒரு விஷ விதைய தூவுனது? மகாவிஷ்ணு தான் நமக்கெல்லாம் எதிரி. இத யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? இல்ல குருதேவா, எனக்கு யாரும் இதை சொல்லிக் கொடுக்கல. அந்த மகாவிஷ்ணு தான் என் உடம்புலையும் என் மனசுலையும் என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவிலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீ திருந்த மாட்டியா? உன்னை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் சொல்றத நீ திருப்பி சொல்லு. விஷ்ணுதான் நமக்கு எதிரி, விஷ்ணுதான் நமக்கு எதிரி, விஷ்ணுதான் நமக்கு எதிரி. சொல்லு சொல்லு பிரகலாதா, சொல்லு சொல்லு சொல்லு. அந்த விஷ்ணுதா ஓடி ஓடிறவன் உங்க அப்பாவை பார்த்தா ரொம்ப பயப்படுவான். அவனை போய் நீ புகழற? உன்னுடைய தந்தை இரண்யகசிபு, அவர்தான் இந்த மூ உலகத்திற்கும் ராஜா. அவரை வணங்காத நீ விஷ்ணுவையா வணங்குற? அவரை வணங்கு, தந்தைய வணங்கு. குரு பிரகலாதனை பிரம்பால் அடிக்கின்றார். அவனை மீண்டும் மீண்டும் திட்டுகின்றார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பிரகலாதன் எதற்கும் அஞ்சவில்லை. மற்ற மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். தான் கோபப்படுவது ஒரு சிறுவனிடமா அல்லது ஒரு கல்லிடமா என்று குருவுக்கே சந்தேகம் வலுத்தது. எனக்கு ஒரு சந்தேகம், உன்னை நம்ம குரு அடிச்சாரே, அப்ப உனக்கு வலிக்கவே இல்லையா? எனக்கு வலிக்கல. நம்ம குரு மட்டும் இந்த மாதிரி என்ன அடிச்சிருந்தா நான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன். எங்களை எல்லாம் அடிச்சா ரொம்ப வலிக்கும், உனக்கு எப்படி வலிக்காம இருக்கு பிரகலாதா? இங்க பாத்தீங்களா, இவன் உடம்பெல்லாம் செவந்து இருக்கு. குரு என்ன அடிக்கும் போது நான் அதை பத்தி நினைச்சாதான் எனக்கு வலிக்கும். அந்த நேரத்துல நான் என்னோட கண்ணை மூடிக்கிட்டு என்னோட எண்ணத்தை வேற ஏதாவது விஷயத்துல செலுத்திடுவேன். அதனாலதான் அடி வாங்கும் போது எனக்கு வலியே தெரியல. அப்படி நீ எதை நினைக்கிற? அந்த மகாவிஷ்ணுவை தான். என் கண்ணை மூடி அந்த மகாவிஷ்ணுவை தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் தியானத்துல இருக்கிறதால குரு என்ன எப்ப அடிக்க ஆரம்பிச்சாருன்னு தெரியாது, எப்ப அடிக்கிறத நிறுத்தினாருன்னு எனக்கு தெரியாது. நிஜமேவா? நாம மகாவிஷ்ணுவை வணங்கினா நமக்கு இவ்ளோ சக்தி எல்லாம் கிடைக்குமா? ஆமா, அவர் சகலத்தையும் செய்யக்கூடியவர். பிரகலாதா, நீ மகாவிஷ்ணுவை பார்த்திருக்கியா? முயற்சி பண்ணா அவரை நாம எதுல வேணும்னாலும் பார்க்கலாம். அவர் எல்லா உயிரிலையும் இருக்காரு. அப்படினா என்னால ஏன் அவரை பார்க்க முடியல? முதல்ல நீ அவர்கிட்ட சரணாகதி ஆகணும், அப்பதான் உன்னால அவரை முழுசா பார்க்க முடியும். உன் மனசுல நீ எப்பவுமே அவரை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். நான் சொல்றத திரும்பி சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. பிரகலாதா, நீ மத்த மாணவர்களை நாராயணன் வணங்க சொல்லி தூண்டி விடுறியா? எனக்கு உன்னை நினைச்சாலே ரொம்ப வெறுப்பா இருக்குது பிரகலாதா. தந்தையோட மிகப்பெரிய எதிரியான மகாவிஷ்ணுவை போய் நீ வணங்குறிய,
ஏன் பிரகலாதா அந்த விஷ்ணு கபட நாடகம் ஆடி உன் பெரியப்பா இளஞ்சகனை எப்படி கொன்னானு உனக்கு தெரியுமா இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது குருதேவா உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்க ஆனா விஷ்ணு எதுக்காக ஏன் பெரியப்பாவை கொன்னாருன்னு உங்களால சொல்ல முடியுமா சொல்றேன் நிச்சயமா உனக்கு சொல்றேன் அப்பதான் அந்த விஷ்ணு எவ்வளவு மோசக்காரன்னு உனக்கு தெரியும் கவனமா கேள் ஒரு நாள் உன் பெரியப்பா இரண்யாட்சகன் சொர்க்கத்தின் மேல் படையெடுத்த அவங்களை தாக்குங்க யாரும் செதறி ஓடாதீங்க தேவர்கள் அனைவரும் செதறி ஓடினார்கள் எங்கெங்கு இடம் கிடைத்ததோ அங்கெல்லாம் ஒளிந்து கொண்டார்கள் ஏ கோழைகளே எங்க போய் மறைஞ்சிருக்கீங்க உங்கள ஒருத்தன கூட என்ன எதிர்க்கிற தைரியம் இல்லையா வாங்க வந்து என்ன எதிர்த்து போராடுங்க ஏ இப்படி பயந்து ஓடுறீங்க விஷ்ணு நீ யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் வராக அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை காப்பாத்துறது நீதானே உனக்கு தைரியம் இருந்தா என்ன நேருக்கு நேர் எடுத்து வந்து போராடு வா வந்து போராடு வா புரிஞ்சதா அந்த விஷ்ணு இப்படித்தான் கபட நாடகம் ஆடி உங்க பெரியப்பாவை கொன்னாரு இப்படி ஒரு மோசமான விஷ்ணுவையா நீ வணங்க போற குருதேவா என்ன யாராவது அழிக்கவோ இல்ல தண்டிக்கவோ நினைச்சாங்கன்னா ஏன் அப்பா உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரா மாட்டாரா கண்டிப்பா கொடுப்பாரு அதே மாதிரிதான் இந்த சகல உலகத்தையும் காப்பாத்துற மகா விஷ்ணு அவரோட பக்தர்களை யாராவது தொந்தரவு பண்ணா அவங்கள கண்டிப்பா தண்டிக்காம விடவே மாட்டாரு மகாவிஷ்ணு என் பெரியப்பாவை கொலை பண்ணல அவருக்கு தண்டனை கொடுத்தாரு அதனாலதான் அவர் அப்படி பண்ணாரு குருதேவா பிரகலாதா நீ ரொம்ப மோசமானவ உன்னை திருத்தவே முடியாது என் மனசு ரொம்ப வேதனைப்படுது குருதேவா நான் உங்க மனசு புண்படும்படி ஏதாவது செஞ்சிட்டேனா என்ன மன்னிச்சிருங்க உங்ககிட்ட நான் பேசுறது வீண் முயற்சி இத பாருங்க பசங்களா நீங்களும் பிரகலாதனோட சேர்ந்து கெட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு என்ன தண்டனைனு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜாக்கிரதையா இருங்க இப்ப போய் படுங்க காலச்சக்கரம் சுழன்றது ஹிரண்யகசிபுவிற்கு தன் மகன் பிரகலாதனை காண வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது அதனால் அவனை அழைத்து வர உடனடியாக ஆளை அனுப்பி வைத்தான்
மூவுலகவேந்தனுக்கு என்னுடைய வணக்கங்கள். வா மகனே பிரகலாதா, உன்னை பார்த்து எவ்வளவு காலங்களாகிவிட்டது. உன்னை இதுவரை காணாமல் நான் துவண்டு விட்டேன் மகனே, துவண்டு விட்டேன். பணிவான வணக்கங்கள் தந்தையே. பிரகலாதா, அன்பு மகனே, நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மகனே, உனது குருநாதர் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் சொல், சொல். வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான கடமை என்ன, பதில் கூறு. தந்தையே, இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளோட கடமையும் அந்த மகாவிஷ்ணுவோட பேரை அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் என் மகனுக்கு நீ கற்றுக் கொடுத்ததா? என் எதிரியை புகழ்ந்து பேசுகிறார், இதுதான் நீர் கற்றுக் கொடுத்த லட்சணமா? மன்னிக்கணும் அரசே, தங்கள் அன்பு மகன் சொல்றதையெல்லாம் நான் கத்துக் கொடுக்கலன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். என் ஆசிரமத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் நான் சொல்றபடிதான் கேட்கிறாங்க. ஆனா பிரகலாதன் மட்டும் அவன் என்ன நினைக்கிறானோ அதை மட்டுமே செய்யறான். ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறான். என தருமை மகனே, என் மனதை நீ புண்படுத்தி விட்டாய். சொல், சொல், இதெல்லாம் யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது? பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை யார் முழு மனசோட வணங்குறாங்களோ ஞானங்கிறது அவங்களுக்கு தானாவே வந்துடும் தந்தையே. நீங்களும் அந்த மகாவிஷ்ணுவை முழு மனசோட வணங்கினீங்கன்னா நாம எல்லாருமே எப்பவும் சந்தோஷமா வாழலாம் தந்தையே. இதோ பார் பிரகலாதா, உன் மனதில் உள்ள அந்த விஷ்ணுவை நான் விரட்டி அடிப்பேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த மகாவிஷ்ணுவை என் மனசுல இருந்தும் என் நினைவுல இருந்தும் உங்களால எடுக்கவே முடியாது. இதோ பார் பிரகலாதா, உன்னை கொன்று உன் மனதில் உள்ள அந்த விஷ்ணுவை ஒரேடியாக அழிக்கிறேன். இப்பொழுதே அழிக்கிறேன். மகாராஜா, நீங்க என்ன காரியம் செய்றீங்க? இவன் நம்ம குழந்தை, உங்க மகனை நீங்களே கொல்லலாமா? இவன் நிச்சயமாக எனது மகனாக இருக்க முடியாது. இல்லை, எனது எதிரியே என் மகன் வடிவில் வந்திருக்கின்றான். என் எதிரியை நான் உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். இனி இவன் இருக்க கூடாது, இவன் இறக்க வேண்டும். இவனை இழுத்துச் செல்லுங்கள். நமது அரக்க குல குழந்தைகள் முன்பாக இவன் தலையை அறுத்தெறியுங்கள். எந்த குழந்தையும் விஷ்ணுவை பற்றி பேசக்கூடாது. அரசே, கருணை காட்டுங்க, அவன் சின்ன பையன், தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. பிரகலாதா, சாக போறியே, பயமா இல்லையா? அந்த மகாவிஷ்ணுவோட ஞாபகத்தை ஜெபிக்கிறது தான் என்னோட கடமை. எங்க கடமை என்னன்னா, உங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை செய்யறது தான். ரொம்ப நல்லது. அப்ப உங்க கடமையை நீங்க செய்யுங்க, நான் என்னோட கடமையை செய்ய ஆரம்பிக்க போறேன். Oh,